ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் மசோதா மாநிலங்களவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் நிறைவேறியது. இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரிக்கப்படுவதற்கான அரசாணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. மசோதாக்கள் மீது மக்களவையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வழி செய்யும் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்படுவதாக மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து விலக்கப்பட்டு இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். அதன்படி லடாக் பகுதி தனியாக பிரிக்கப்பட்டு சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாக செயல்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமாக செயல்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் சிறப்பு அந்தஸ்தை காஷ்மீர் இழப்பதுடன் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் அனைத்து சட்டங்களும் காஷ்மீருக்கு பொருந்தும். காஷ்மீரிகளுக்கு இதுவரை இரட்டை குடியுரிமை இருந்து வந்த நிலையில் இனி ஒற்றை குடியுரிமை மட்டுமே இருக்கும். காஷ்மீருக்கான தனிக்கொடி இருந்து வந்தது, இனி மூவர்ண கொடி மட்டுமே இருக்கும். இதுவரை 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியாத நிலை இருந்தது. இனி 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்த முடியும். 360வது பிரிவை பயன்படுத்தி நிதி அவசர நிலையை இனி அறிவிக்க முடியும். சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாத நிலை மாறி இனி சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு பெறும் நிலை உருவாகும். வெளிமாநிலங்களைச் சேர்ந்த இந்திய குடிமக்கள் இனி காஷ்மீரில் நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்க முடியும். அத்துடன் தகவல் அறியும் உரிமை சட்டம் காஷ்மீருக்கும் பொருந்தும். சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் 6 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக குறையும். இதனிடையே காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் மசோதா மீதான விவாதத்துக்கு அமித்ஷா பதிலளித்து பேசினார். அப்போது காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பது குறித்து அவர் விளக்கம் அளித்தார். காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியதும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாமே தவிர மீண்டும் மாநில அந்தஸ்தை காஷ்மீர் பெறுவது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். 370வது சட்டப்பிரிவின் கீழ் சிறப்பு அந்தஸ்து வழங்காமலே தமிழகம், ஆந்திரா போன்ற மாநிலங்கள் தங்கள் பண்பாட்டையும் மொழியையும் காக்கவில்லையா என்றும் அவர் வினவினார். இதைத் தொடர்ந்து காஷ்மீர் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் மசோதா மீதான வாக்கெடுப்பு எந்திர கோளாறு காரணமாக வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 125 வாக்குகளும் எதிராக 61 வாக்குகளும் பதிவாகின. இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரிக்கப்படுவதற்கான அரசாணை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர்களான உமர் அப்துல்லா மற்றும் மெகபூபா முஃப்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வீட்டுக்காவலில் இருந்த அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது காஷ்மீரில் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக இந்திய தூதரான அஜய் பிசாரியாவை நேரில் அழைத்து பாகிஸ்தான் அரசாங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதேபோல் காஷ்மீரில் ராணுவம் குவிக்கப்படுவதற்கும் தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியதை கொண்டாடும் வகையில் நாடாளுமன்ற கட்டிடம் மின்னொளியில் ஜொலித்தது. இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நாளாக அமைந்ததை கொண்டாடும் வகையில் திங்கட்கிழமை இரவு நாடாளுமன்ற கட்டிடம் கண்ணை கவரும் வகையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் மசோதாவிற்கு மாநில கட்சிகளின் ஆதரவு கிடைத்தது மசோதாவை எளிதாக நிறைவேற்ற வழிவகை செய்தது. 125 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். 78 பாஜக உறுப்பினர்கள், அதிமுகவின் 11 உறுப்பினர்கள், நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தள கட்சியின் 7 உறுப்பினர்கள், மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியின் 4 எம்பிக்கள், சிவசேனாவின் 3 உறுப்பினர்கள், ஆம் ஆத்மி 3 எம்பிக்கள், அகாலிதளம் கட்சி 3 எம்பிக்கள், ஜெகன்மோகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் 2 உறுப்பினர்கள், தெலுங்கு தேசம் கட்சியின் 2 எம்பிக்கள் மற்றும் இதர மாநில கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவளித்தனர். மாநிலங்களவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத போதிலும் பல்வேறு மாநில கட்சிகள் இதற்கு ஆதரவளித்தது பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தது. இந்த மசோதாவிற்கு எதிராக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகள் வாக்களித்தன. மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளியே சென்றன. மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்கும்படி காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்ததால் அக்கட்சியின் தலைமை கொறடா புவனேஸ்வர் கலிடா தனது பதவியை ராஜினாமா செய்தது காங்கிரசுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. அதேபோன்று பாஜகவின் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் வாக்கெடுப்பை புறக்கணித்துச் சென்றது.
ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யும் முடிவுக்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் மத்தியில் பெரும்பாலும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நீக்கி அதனை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்திருப்பது ஜனநாயக படுகொலை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுகவும் துணை போயிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதிமுக பொறுத்தவரையில் அதிமுக என்ற பெயரை மாற்றி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டால்தான் அது பொருத்தமாக இருக்கும். காஷ்மீரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமையும் வரையில் குடியரசுத் தலைவருடைய இந்த அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். அதே சமயம் ஜம்மு காஷ்மீர் மக்களின் வளர்ச்சி கருதி வரலாற்று சிறப்புமிக்க துணிச்சலான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இன்று ஜனநாயகம் இந்த நாட்டில் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறீர்கள்? இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டாமா? இந்த நாடு, இந்த நாட்டில் உள்ள உரிமை அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டாமா? இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு காரணம் சொல்லணும். எந்த விதத்தில் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? மத்திய அரசின் இந்த நடவடிக்கை ஜம்மு காஷ்மீர் மக்களை மேலும் தனிமைப்படுத்தும் முயற்சியாகவே இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அங்கு தேர்தல்கள் நடைபெறுகின்றன, மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனாலும் மத்திய அரசு அந்த மக்களை நம்புவதாக இல்லை, அந்த மாநிலத்தை நம்புவதாக இல்லை. ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்திருப்பதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அம்மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று முழு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. மூலதனங்கள் வரும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், சுதந்திர காற்றை எந்த திணறலும் இல்லாமல் அவர்களால் சுவாசிக்க முடியும். எனவே ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக அரசுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. காஷ்மீர் மாநில மக்களை மட்டும் குறிவைத்து பழி வாங்குவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவர் காதர் மொய்தீன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் உள்ள சிறப்பு அந்தஸ்தை மட்டும் நீக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காஷ்மீர் மக்கள் மீது மத்திய அரசு சரியான அணுகுமுறை இல்லை, ஜனநாயகத்தை குறிதோண்டி புதைக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு காரியம். இதேபோல் தமிழகத்தை பொறுத்தவரை காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யும் முடிவிற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. மேலும் சிலர் நீதிமன்றத்திற்கு சென்றால் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை தோல்வியடையும் என்றும் கூறி வருகின்றனர்.